வெல்கம் டு அவர்ஸ் தமிழ் ஜீவி நாம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவம் குடிமையியல் பாடம் இரண்டு சமத்துவம் பெறுதல் இந்த பாடப்பகுதியிலிருந்து ஷார்ட் ஆன்சரை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் நெல்சன் மண்டேயில் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாேருக்கும் தெரியும் அவர் வந்து இனவெறி கொள்கைக்காக வந்துட்டு பல ஆண்டுகள் வந்து சிறைவாசம் போயிருக்காரு அதாவது இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கைக்கு அப்புறமா வந்துட்டு எப்போ விடுதலை ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து விடுதலை ஆகியிருக்காரு இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் அப்படின்னாக்கா நெல்சன் மண்டேலா தான் மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினைந்து ஒன்று அறிவுறுத்துகிறது அப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் இதை வச்சு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது மக்களிடையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் பிரிவு பார்க்கும் பொழுது பதினைந்து நம்ம இந்திய நாட்டில் இதுக்காக ரொம்ப பாடுபட்டவர் அப்படின்னாக்கா அம்பேத்கர் ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ அம்பேத்கரை பற்றி பார்க்கலாம் அம்பேத்கர் பார்க்கும்பொழுது அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குழுவின் தலைவராக இருந்திருக்கார் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அரசியலமைப்பு நமக்கு அரசியலமைப்பு கொடுத்தவரே யாருனாக்கா அம்பேத்கர் தான் பல நாடுகளில் இருந்து அதெல்லாம் திரட்டி வந்து நம்முடைய அரசியலமைப்பு உருவாக்கியவர் அப்படின்னாலே மெயின் காரணம் வந்து அம்பேத்கர் அப்படின்றதான் சொல்லலாம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை வந்து அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் இவர் இந்திய அரசமைப்பை உருவாக்கியதால் இந்திய அரசமைப்பின் தந்தை அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுகிறார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக யார் பணியாற்றியிருக்காருன்னா அம்பேத்கர் தான் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்போ என்ன ஏரில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பேத்கர் வந்து மறைவுக்கு அப்புறமா தான் அம்பேத்கர் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் பதினாலாவது சட்டப்பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ கொஷின் கேட்கலாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது எந்த பிரிவுன்னு கேட்குனா கேட்டாங்க அப்படின்னா பதினாலாவது பிரிவு தீண்டாமை ஒழிப்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்பிரிவு பதினேழு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினேழின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அவருக்கும் வந்து பார ரத்னா கொடுத்துருக்காங்க எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் அப்படின்னாலே நமக்கு அக்னி சிறகுகள் நல்லாவே ஞாபகம் வரும் ஆனால் இது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு என்னென்னு பார்க்கலாம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் த லூமினஸ் பார்க் த லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புக்ஸெல்லாம் வந்து இவரு சில புக்ஸ்களெல்லாம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து புக்கில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் த லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னாலே வந்துட்டு ஏபிஜே அப்துல்கலாம் தான் கொஷின் இப்படி கேட்கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல்கலாம் விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காந்தி கோல் ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் பெற்ற முதல் இந்திய வீரர் யாருன்னாக்க விஸ்வநாத் ஆனந்த் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதை விஸ்வநாத் ஆனந்துக்கு ஆனந்த் வந்து பெற்றார் எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி ஏழில் வந்து பத்ம விபூஷன் விருதை வந்து பெற்றிருக்காரு விஸ்வநாத் ஆனந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுக்கின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி கெடுப்பின்படி அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி பொறுத்துக பாரபட்சம் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் ஒத்த கருத்து உருவாகுதல் தவறான பார்வை அல்லது தவறான கருத்து பாகுபாடு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது சட்டப்பிரிவு பதினான்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்